இந்த இட்லி உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா அந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் பொன்னிறமாக நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. பச்சை மிளகாய் போட்டோம், நம்ம எல்லா பருப்பும் போட்டிருக்கோம். அது இந்த உப்பு இட்லி உப்பு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் பண்ண மாதிரியே பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி மின்னச்சின தூக்கி போட்டுறாதீங்க, சில பேர் தூக்கி போட்டுருவாங்க, சில பேர் தான் பண்ணுவாங்க இந்த உப்புமா. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தூக்கி போடாமல் நான் பண்ண மெத்தட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பரான கலரில். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இட்லி உப்புமாக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 6 இட்லி அந்த மாதிரி ஊற்று வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற்று வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சால்ட்டு பறித்து வச்சுருக்கேன், தேவை அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 2, எண்ணெய். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கலை விட்டுக்கலாம். கலை விட்டுக்கலாம், உங்களுக்கு தீயாமல் இருக்கும். நல்லா வாசனை வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கமகமான இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு ஸ்மெல்லாம் செமையாக வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கும் இந்த உப்புமா பார்த்திங்கன்னா, செம டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இந்த நம்ம அந்த இட்லி அந்த இட்லி உப்பு சாடும்போது பார்த்திங்கன்னா, நல்லா இந்த பருப்புலாம் கடிப்படும் போது ரொம்ப ருசியாகவே இருக்கும். நம்ம இப்போ இந்த இட்லி போட்டுக்கலாம், குத்து வச்சு இட்லி எடுக்கலாம். நம்ம வஞ்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு, கொஞ்சோண்டு போட்டால் போட்டு போதும், பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கங்க அதை. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி உப்புமா, சூப்பராக ரெடி ஆகிடு வந்திருக்கு. நம்ம பதத்தை மாற்றிக்கலாம்.